ஹலோ கிளாஷஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ இன்னும் நம்ம சேனலில் என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட பேஸில் இருக்க பார்பேரின் கிங். ஸோ நம்மளோட பேஸில் இருக்க கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 74க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறோம்னு சொல்ல முடியும் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் அப்டேட், ஸோ ஆட்டம் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ள ஜம்பின் ஆகலாம். ஸோ ஃபார் ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்பேரியன் கிங் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 74க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம எவ்வளோ டார்க் கிளிக்ஸர் இடிக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30,000 டார்க் கிளிக்ஸர் நான் இடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு வந்து அந்த 30,000 டார்க் கிளிக்ஸரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சோம்னா எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட் கதையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்டேட் பற்றியும் நான் வருவோம். ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னா ஆட்டம் சீசன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச சுற்றி இருக்க அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இலையுதிர் காலம் மாதிரி, ஸோ ப்ரௌன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருக்கா அப்படின்றதுனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நம்ம எல்லா ட்ரீஸும் மாறிச்சுன்னா கூடி சீக்கிரம் என்ன ஹாலோவின் அப்டேட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் போன வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு முன்னா சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாலோவின் சீசன் கிட்ட தான் நம்ம முன்னா இருக்கும். ஸோ ஃபார் ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து டார்க் கிளிக்ஸர் முன்னா வேணும் இல்லையா. ஸோ அதுதான் நம்மனா ஒரு குயின் சார்ஜ் லெவலில் நான் அட்டாக் ஸ்ட்ராட்ஜி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். எனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி என்ன என்ற ஆல்ரெடி குக்கப்பை ரெடியாக இருக்குது. நம்மனா மொதல் அட்டாக்னா ப்ரொசீஜர் ஆகிட்டோம். லுக் அட் தி ஸ்பேஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000,000 கோல்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 9,00,000 எலிக்சர் முன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10.6K டார்க் எலிக்சர் இருக்குது கைஸ். ஸோ ப்ரெட்டி குட். ஸோ டவுனாலும்னா சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, சிசி சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அதேமாதிரி தான் ஆப் அண்ட் ஒரு குயின், அதுக்கப்புறமா ஈகல் ஆட்ரி வந்து 9:00 பிளேசினா இருக்குது. அதேமாதிரி வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா 9:00 பிளேசினா இருக்குது. நான் அதுக்கு ஆப் அண்ட் ஒரு குயின் ஈகல் ஆட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம லெவல் வந்து என்ன பண்ண போகிறோம் அதனால தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பேபி ட்ரான்னா 7:00 நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். நம்மளா குயின் நம்ம 9:00 நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ 9:00 நம்மளா குயின் வாக்கம்னா ஸ்டார்ட் பண்ணி அதனால் குயின் சார்ஜாக மாற்ற போகிறேன். ஸோ எந்த இடத்துல அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக நான் 10:00 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு முன்னா சாஃப்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குயின் வாக்கம்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். அதேமாதிரி நான் பலூன் பேபி ட்ரான் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குயினுன்னா ஒரு குயினுக்குனா ஒரு ஆடான ஒரு ஃபனல் கிரியேட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து என்னோட குயின்னா 10:00 போவா. ஸோ 10:00 சைடாக நம்ம எது கேட்குறோன்னா அப்போ தான் ஆப் பண்ணோட குயின், அதுக்கப்புறம் நான் ஈகல் அட்ரி எல்லாம் டீல் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பண்ணோட குயின் டீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ கம்ப்ளீட்டாக ஆப் பண்ணோட குயின் டேக் டவுன் பண்ணிட்டா. ஸோ நீங்கள் லாவாலூன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் குயின் வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணணும், ஆப் பண்ணோட ஆர்சி டீல் பண்ணணும், மல்டி டார்கெட் ஃபோனோ டீல் பண்ணணும், ஈகல் அட்ரி டீல் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் டீல் பண்ணணும் லாவாலூன் பண்ணுறதுக்கு. அதனால தான் வந்து குயின் சார்ஜ் லெவலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் நீங்கள் டீல் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ன குயின் சார்ஜ் பண்ணி என்ன டீல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான், ஸோ அதனால தான் கைஸ் நான் வந்து குயின் சார்ஜ் லெவலும் என்ன பண்ணிட்டுருக்கேன். இப்போ பைதவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்ட் ரேட் அப்ரோச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஈகல் அட்ரி அப்ரோச் பண்ணுறேன். இப்போ ஈகல் அட்ரி அப்ரோச் பண்ண குயினுக்கு நான் ஒரு ரேஸ் பெல் என்ன போட்டு விட்றேன். ஸோ டக்குன்னு வந்து அந்த வால் செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குயின்னா பிரேக் டவுனும் பண்ணிட்டுனா உள்ளுக்குள்ளே போகிற பாருங்க. ஸோ ரேஸ் பெல்ல நம்ம எஃபெக்டிவாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ கிங் ஆண்டி 7:00, ஆர்சி ஆண்டி 7:00, கிங்கி ஆர்சி நான் 7:00 சைடாக நான் ஏற்றி விட்டுருக்கேன். ஸோ ஓகே, ஸோ என்னோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா 6:00 சைடாக ஏறி வந்துட்டா. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டுவர்ட்ஸ் நார்த் சைடு ஏறுவான்னு நினச்சேன். சவுத் சதன் சைடு வந்துட்டா குயின். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேட் சைன் தான் சொல்ல முடியும். பைதவே நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த சிங்கிள் டார்கெட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குயின் லாக்கி ஆயிடுச்சு. நான் சிங்கிள் டார்கெட் பண்ணணும், ஆட் டிஃபென்ஸ் சேர்த்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ மல்டி டார்கெட் பண்ணணும்னா அன்னாம்டா ஆயிடுச்சு. ஸோ ஐ மீன்னா ஆமோ, அதுலேருந்து ஆமோம்னா காலி ஆயிடுச்சு. ஸோ ஃபார் ஓகே, கிங் வந்து 6:00 பில்டிங்னா கட் பண்ணிட்டே வராரு. அதேமாதிரி கிங்கை சப்போர்ட் பண்ணுறது நம்ம ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா 6:00 சைடு பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டே வரா. ஓகே, இப்போ நம்ம ஆர்சியோட எபிலிட்டி புல் பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஸோ அந்த சிங்கிள் டார்கெட்னு போனால் நம்ம ஒரு ஃப்ரீஸ்பெல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆர்சியோட எபிலிட்டியில் கொஞ்சம் ஸ்லைட்டாக டேமேஜ் ஆயிருந்தது. ஓகே, இப்போ நம்ம டவுனால் குயின் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. ஸோ டவுனால் அப்ரோச் பண்ண போகிற குயினுக்கு நான் ஒரு ரேஸ் பெல் போட்டு விட்றேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேட்டர் ஷாட், அதுக்கப்புறம் டபுள் கேனான், அதுக்கப்புறம் நான் விசாட் டவர் சேர்த்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும் என்னோட ஆர்சியை சப்போர்ட் பண்ணுறதுமா. ஓகே, ஸோ பேஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம குயின் சார்ஜ் ப்ளஸ் குயி வேல்யூவிலே கிளிக்கிறோம் பாருங்கள். நொறிஞ்சிருச்சு பேஸு லிட்ரலி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னாம், அதாவது ஒரு இன்ஆக்டிவ் பேஸ் தான் கைஸ்.
ஸோ இந்த பேஸை பொறுத்தளவு கீ டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அந்த அளவுக்குன்னா ஆக்டிவாக இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாமே அட்டாக் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேலையில் வந்துருச்சு, புல்லெட்டு கலியாயிருச்சு. ஸோ ஆப்பனோட ஆர்சிக்குனா ஒரு பாயிண்ட்ஸ் கேஸ் கேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வார்டனி நம்மளா கிரவுண்ட் மோட்டில் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா 3:00 நான் ட்ராப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பைதவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைம்னா கிங் ஹீரோஸை வச்சு மட்டுமே இந்த பேஸை முடிக்க முடியுமா? நான் நாலு ஹீலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சாரி கேஸ் 5 வீலர்ஸ். அதுக்கப்புறம்னா பனலிங்காக நான் அப்பப்போ ட்ரூப்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னு சொல்ல முடியும். ஸோ மெயின் ஆர்மியான லாவாலுன்னே நம்மளா ட்ராப் பண்ணல. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்னா கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, ஒரு இன்ஆக்டிவ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹீரோஸை வச்சு மட்டுமே ஒரு 3-star லாவாலூன் பண்ணலான்னு வந்தனையா? ஸோ இப்போ டைம் ஃபெயில் ஆகிடுச்சு கேஸ், நமக்கு 99% 2-star. ஸோ ஒரு பில்ட் ரேட் மட்டும்லாம் பேஸுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஓகே 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 ஓகே, எனிவே ஒரு அருமையான ஒரு அட்டாக் தான் சொல்ல முடியும். 10.6K டார்க் எலிக்சர் சேனா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்னா அது அதிகம் தான். எனிவே நான் ரெண்டாவது செட் ஆர்மியம்னா ட்ரெயின் ஆகட்டேன் கேஸ், நான் இன்னும் ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ரெண்டாவது டார்மியம்னா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இல்லை ஜம்ப் இன்ட்டு ஒரு செகண்ட் அட்டாக். ஸோ ரெண்டாவது அட்டாக்னா ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஆர்மி காம்பன்ஸினை பொறுத்தளவுனா எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா குயின் சார்ஜ் லெவலுன்னா ஸ்டிக் அப் நான் ஆயிருக்கேன் கைஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கற்றுக்கிற வரைக்கும் நான் வந்து அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி விடக்கூடாது அப்படின்றக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பை தி வே லுக் அட் தி ஸ்பேஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவுனா நம்மனா ஒரு 9400 டார்க் எலிக்சர், அது மட்டும் இல்லாமல் வந்துன்னா ஒரு 700,000 எலிக்சர், சாரி 700,000 எலிக்சர், அதுக்கப்புறம்னா 700,000 கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்ல முடியும் பேசக வேணிங்களே. ஸோ கோரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் இருக்குது, ஈகிள் அட்ரி ஆப்பண்டோட குயின். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1:00 குயின் சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கும். எனவே நம்மனா ரெண்டு ஸ்னிக்கி காப்பிலம்னா 12:00 நான் ட்ராப் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த கோல்டு மெயின், அதுக்கப்புறம் எலிக்சர் கலக்கு நான் கட் பண்ணி விட்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பேபி ட்ராகன், அதுக்கப்புறம்னா ஒரு 3-4 பலூனை நான் வந்து பார்த்தீங்கன்னா வார்டனுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணி விட்டுக்கிறேன். வார்டன் டக்கு ஸ்னைப் ஆஃப் பண்ணிடுறேன் இது மூலமா. ஓகே பலூன், அதுக்கப்புறமா பேபி ட்ராகன் சேர்ந்து வந்து எனக்கு முன்னா 3:00 வந்தால் ஒரு சைடாக கட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ 1:00 ஸோ 1-2 நம்ம வந்து பார்த்திங்கன்னா குயின் அம்னா ட்ராப் பண்ணி விட்டு பின்னாடி நம்ம ஹீலர்ஸை ட்ராப் பண்ணி விடலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே எம்னா ஒரு எக்ஸ்போ அம்னா வெளியே தூக்கி வச்சிருக்காங்க, இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு நான் புரியல. ஸோ எனவே என்ன ஒரு சூப்பர் ஆல் ரைக்கர் அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட் ஆல்னா பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக ப்ரெட்டி குட். ஓகே இப்போ ஆர்மி கேம்னா அப்ரோச் பண்ணிட்டுருக்கா. ஸோ இப்போ நான் விசா டவர்னா அப்ரோச் பண்ணிட்டுருக்கா. ஸோ அவுட்ரு சைடுனா குயின்னா வெளியே வரும்னா சான்சஸே இல்லை. எனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்ட்ரெட் இருந்தது அதுனா நான் விசா டவர் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு குயின் உள்ளுக்குள்ளே போகணும், அதுக்காக தான் இவ்வளோ ஒரு ஹார்டான ஒரு ஃபனல். ஓகே இப்போ வந்து குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் ட்ரீம்னா அப்ரோச் பண்ணிட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்போ, அதுக்கப்புறம்னா ஒரு மல்டி டார்கெட் பண்ணோம்னா குயின் மேலம்னா லாக்கின் ஆயிருக்கு. ஓகே நம்மளா ரேஸ் பிலம்னா ரெடியாக வச்சுக்கிறேங்க. ஸோ குயின் கேஷ் பண்ணி விடுறதுக்காக. ஸோ குயினோட ரேஞ்சுக்குள்ளே ஆப்பண்டோட குயினோட ரேஞ்சுக்குள்ளே போன உடனே நான் வந்து என்னோட ரேஸ் பிலம்னா போட்டு விட்றேன். ஓகே ப்ரெட்டி குட். ஓகே இப்போ கிங் ஆன் தி 11:00. ஸோ 11:00 நம்ம கிங்கை ட்ராப் பண்ணி விட்டு கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் ஆர்ச்சர் டவர் கேனானோட ரேஞ்சுக்குள்ளே போகும்போது நான் ஆர்சி நான் ட்ராப் பண்ணி விட்றேன். இப்போ ஆப்பண்டோட கிங்கோட அட்டென்ஷன் என்னோட குயின் மேலே இறங்கும்போது நான் குயினை சப்போர்ட் பண்ணுறதுனா ஒரு ஹெட் அண்ட் ரூம் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். அந்த ஹெட் அண்ட் ரூம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியும் நம்மளோட குயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பண்டோட கிங்கை டேக் டவுன் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பார்பியன் கிங்கோட ஆல்டார் ரூம்னா அப்ரோச் பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட் நான் சிசி அப்ரோச் பண்ணிட்டுருக்கா. இப்போ நான் அந்த சிங்கிள் டார் ரன் பண்ணணும்னா என்னோட கிங் மேல் லாக்கின் ஆயிடுச்சு. நான் அந்த சிங்கிள் டார் ரன் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறேன் ஒரு ஃப்ரீஸ் போல் யூஸ் பண்ணி. ஓகே இப்போ ஆர்ஷிம்னா ஆட்வென்ஸ் டேக் டவுன் பண்ணிட்டா. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார் ரன் பண்ணணும்னா என்னோட கிங் மேல் லாக்கின் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லேயே ரெண்டு ஃப்ரீஸ் போல் போட்டு விட்டுட்டேன் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தப்பு தான், மிஸ்டேக்லேயே நான் வந்து ரெண்டு ஃப்ரீஸ் போல் போட்டு விட்டேன்னு சொல்ல முடியும். ஓகே ஆப்பண்டோட ஆர்சி இம்னா ஸ்டிலும்னா அலைவாக இருக்குது. எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7:00 சைடம்னா லாவா லூன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா லாவா, அதுக்கப்புறம் பலூன் எப்படி விட்றேன்னு பாருங்கள். அந்த ஸ்கேட்டர் ஷாட்டோட ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாவா குண்டு வந்தால் பூந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டிஃபென்ஸ் தான் போச்சு. இதனால் அந்த ஸ்கேட்டர் ஷாட்னா நல்லாவே நான் டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம ஸ்டோன் ஸ்லாமராக மாற்றியும்னா நம்மளை பிளிம்பர்னா ஸ்டோன் ஸ்லாமராக மாற்றியும்னா 4:00 நம்ம ட்ராப் பண்ணி விடலாம். ஸோ டவுன் ஹாலன்ற அப்கிரேட்டில் இருக்குது, அதனால தான் ஸ்டில்னா டவுன் ஹால்னா இன்னமும் ஆக்டிவேட் ஆகலை. ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர் ஷாட்டை டக்கு டெக் பண்ணிருக்கோம்னா 3 பலூன், அதுக்கப்புறமா ஒரு ஹேஸ் ஸ்பெல், அதுக்கப்புறம் ஒரு ரேஸ் பலூன் நான் போட்டு விட்றேன். அன்ஃபார்ச்சுனேட்லி லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர் ஷாட் டெக் டவுன் பண்ணிடுச்சு. எனவே நம்ம டைம் ஃபெயில் ஆகிறதுமா இருக்கிறதுக்காக நம்மனா கிளீன் அப்காக நான் எல்லாமே நிமிஷம் நான் ட்ராப் பண்ணி விட்றேன். வார்டனோட எபிலிட்டி ஸ்டில் அப்படியே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வார்டனை கிரவுண்ட் மோடில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். ஸோ போன அட்டாக் அப்போ வந்து வார்டன் நம்ம கிரவுண்ட் மோடில் மாற்றணும் இல்லையா, அது அப்படியே வந்து இன்னமும் அப்படியே கிரவுண்ட் மோட்லேயே இருக்குது. எனவே நம்ம பாயிண்ட்ஸ் பெல்ல தூக்கிம்னா சிசிக்குனா தூக்கி அடிப்போம் அவ்வளோதான். ஸோ ஸ்டோரேஜ் மட்டும் இருக்குது. ஸோ வார்டனோட எபிலிட்டி ஸ்வாக் பண்ணி விடலாம். ஓகே 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 ரெண்டாவது அட்டாக்கை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சுய வேல்யூ. ஸோ கிங்கு குயின் ஆர்சி வச்சுருந்தா ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ பார்த்துருப்போம்னு சொல்ல முடியும். எனவே இப்போ நம்மளோட கிங்கை வந்து லெவல் 74 அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னமும் வந்து
9800 டார்க் எலிக்சர் நான் இடிக்குது கைஸ். ஸோ நம்மம்னா ட்ரெஷரிக்கு போவோம். ஸோ லக்கிலியம்னா ட்ரெஷரிலும்னா ஒரு 10K டார்க் எலிக்சர் இருக்குது. ஸோ அதனா வலிச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தால் நம்மளோட கிங் வந்துனா லெவல் 74க்கு நான் இன்ஸ்டன்ட்டாக அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து அப்கிரேட் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக கோல்டு பாஸில் போய்டும்னா புக் ஆஃப் ஹீரோஸை கிளைம் பண்ணிம்னா உடனே வந்து இந்த அப்கிரேட் பண்ணால் இன்ஸ்டன்ட்டாக ஃபினிஷும் பண்ணுறேன். ஸோ ஃபார் நைஸ். ஸோ கிங்கம்னா லெவல் 74ல் இருக்குது. இன்னும் ஒரு லெவல் நம்மளோட கிங்கம்னா அப்கிரேட் பண்ணோம்னா நம்மளோட கிங்கம்னா டவுன் ஹால் தெரியும்னா ஃபுல் மேக்ஸி லெவல் ஆயிரும் கைஸ். ஸோ ஃபார் ஓகே கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா கிங் மேக்ஸி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலும் கான்டாக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கூட தூங்க. கீப் கிளாஷிங்.